ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னுடைய சாயங்கால நாளில் ஒரு நாள் விளாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேயே செம்ம பசி, எனக்கு சரி ஏதாவது வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பு குடிக்க வந்திருந்தோம். இந்த சூப்பு கடை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், கேகே நகரில் இஎஸ்ஐ இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து காமராஜர் சாலை போகும், அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இந்த சூப்பு கடை அண்ணா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து, அதாவது ரொம்ப வருஷமாக அந்த சூப்பு கடை இருக்குது. நான் வந்து 1 இயருக்கு அப்புறம் திரும்ப வந்து இப்போ சூப்பு குடிக்கிறேன். ஜெய் வயிற்றில் இருக்கும்போது கொஞ்சம் காரமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா இங்கே தான் வந்து நாங்கள் சூப்பு குடிப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆட்டுக்கால் சூப்பு ப்ளஸ் சிக்கன் 65 வந்து 100 ருபீஸ் வந்துச்சு. 2 சூப்பு ப்ளஸ் சிக்கன் 65 ஜாலியாக 2 பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக பிளான் பார்த்திங்கன்னா வந்து காய்கறி வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த வாரம் வந்து சண்டே, ஹஸ்பண்ட் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் கடைக்கு எதுவுமே போகலை. ஸோ டியூஸ்டே ஆகிடுச்சு, இந்த வாரத்துக்கு வந்து காய்கறி எதுவும் இல்லை, அதனால் வந்து மார்க்கெட் போகணும். ஸோ அதனால் அப்படியே பேசிக்கிட்டே எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் தான் வந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். எத்தனை பேருக்கு எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் தெரியும்னு தெரியல. இங்கே வந்தீங்கன்னா கோயம்பேடு மாதிரியே தான் இதுவும், பட் கோயம்பேட்டில் வந்து ரொம்ப நமக்கு சீப்பாக கிடைக்கும், பட் இங்கே அவ்வளோவா நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் காய்கறி எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ண சொன்னால், யாரோ ஒரு லேடியை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து காய்கறிலாம் உங்களுக்கு அப்படியே ஓரளவு காமிக்கிற பாருங்கள். இது எல்லாமே 10 ரூபா காய்கறி தான். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் 10 ரூபா, பீர்க்கங்காய் 2 புடலங்காய் 10 ரூபா அது மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 2 புடலங்காய் வாங்கினேன், பீர்க்கங்காய் வாங்கலை. அப்புறம் லைம் வந்து ஒரு மூட்டை வந்து 10 ரூபா, அதாவது ஒரு கவரில் வந்து ஒரு 6-7 கிட்ட இருந்துச்சு. காய்கறிலாம் பாருங்கள், எல்லா காய்கறியுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. யாராவது இந்த சரௌண்டில் இருந்துங்க, யாராவது மார்க்கெட் வந்து இது மாதிரி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு வளையல் கடை மாதிரி இருந்துச்சு. என்ன தான் நமக்கு ஸ்டிக்கரு, ஹேர் பின்னு, நெயில் பாலிஷ்லாம் இருந்தாலும் ஏதாவது ஒன்றை பார்த்தா வாங்கணும் தான் தோணுச்சு. எனக்கும் அதே மாதிரி கடையில் நின்னோடனே என் கால் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் ஜெய் வந்து பொட்டு எடுத்துக்கிட்டே இருப்பான் நெத்திலேருந்து. ஸோ அதனால் ஒரு செந்தூர் ஒன்று வாங்கியிருந்தேன், அதாவது சாந்து பொட்டுன்னு சொல்லுவாங்களே அது ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய இருந்துச்சு கலர் கலராக. ஸோ 2 பொட்டு மட்டும் வாங்கினா போதும் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்திட்டு என்னையேனா. அதுக்கப்புறம் ஜெய்க்கு வந்து பொறிச்சு கொடுக்கறதுக்காக இந்த வீல் சிப்ஸ் அப்புறம் கலர் வத்தல்லாம் வாங்கியிருந்தேன். ரொம்ப நம்ம கடையில் வந்து ஜங்க் ஃபுட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டிலே நல்ல ஆயிலில் பொறிச்சு கொடுக்கலாம். இதுக்குமே 10 ரூபா 10 ரூபா தான் ஒவ்வொரு பாக்கெட். பாருங்கள் இவ்வளோ நிறைய இருக்குது, 10 ரூபா நம்பவே முடியல. நானே கேட்டேன் 20 ரூபாவா 10 ரூபாவா அப்படின்ட்டு. அப்புறம் இஞ்சி இந்த பூலாம் 10 ரூபா தான், இந்த மூட்டையில் கட்டியிருக்காங்க இல்லையா, மல்லிகைப்பூ 10 ரூபா, ரோஸ் 10 ரூபா. நான் ரோஸும் அப்புறம் மல்லிகைப்பூவும் வாங்கியிருந்தேன் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வச்சுட்டு போகிறதுக்காக. அப்புறம் வந்து இஞ்சி, கொத்தமல்லி, ஆனால் கொத்தமல்லி நாங்கள் வாங்கலை, இது அப்படியே 10 ரூபான்னாங்க ஸோ வாங்கலை. கருவேப்பிலை மட்டும் 10 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஸோ கொத்தமல்லிக்கு பதிலாக கூட கருவேப்பிலை கூட அடிஷ்னலாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய காய்கறி இருந்துச்சு. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் ஆனால் மாங்காவும் நான் வாங்கலை. இப்போ காய்கறிலாம் முடிச்சுட்டு அதை பழம் வாங்கிறதுக்காக ஜெய்க்கு பார்த்தீங்கன்னா இலக்கி பழம் தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி பச்சை வாழை பழம் கொடுக்காதீங்க, பெரியவங்க சாப்பிட்னா சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இலக்கி பழம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா 6 பழம் கிட்ட 30 ரூபா அது மாதிரி வரும், கொஞ்சம் ரேட் அதிகம் தான். பட் குழந்தைங்களுக்கு இலக்கி கொடுத்தீங்கன்னா சளியெலாம் பிடிக்காது, இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் அதிகம் அவங்களுக்கு. அப்போது மார்க்கெட்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வேலைன்னா மொபைல் வாங்கி 2 மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்ன வரைக்கும் என் மொபைலில் வந்து என் ஹஸ்பண்ட் டெம்பர் கிளாஸே போட்டு கொடுக்கல, பட் அதை நான் பத்திரமா வச்சுருந்தது தான் பெரிய விஷயமே. ஆனால் ஜெய் வந்து அவ்வளோ மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டான், எடுக்க மாட்டான். ஸோ நம்ம தான், ஆனால் எப்போயாவது கேரி ஆகும்போது கீழே விழுகும், ஆனால் கிளாஸ் உடையாமல் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கப்புறம் பயம் வந்துச்சு, ஏன்னா பஸ்லெலாம் போகிறோம், எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்கிறதுக்காக இப்போது டெம்பர் கிளாஸ் மாற்றியானுன்ட்டு ஒரு கவர் வாங்கிடலாம், பேக் கேஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இது நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் நான் வாங்கலை. அப்புறம் பார்த்தீங்க ஹஸ்பண்டோட மொபைல் வந்து ஒரு ஆக்சிடென்ட், என்ன ஆக்சிடென்ட், பைக்கில் லைட்டாக ஸ்கிப் ஆகிட்டாங்க. அப்போ வந்து மொபைல் டெம்பர் கிளாஸ் தூக்கிலாம் போயிடுச்சு, பட் ஆனால் ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம் டெம்பர் கிளாஸா இல்லை உள்ள டிஸ்பிளேவான்னு. பட் ஆனால் காட் கிரேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் போயிட்டுருந்துச்சு. அதை மாற்றிட்டு இந்த மாதிரி அந்த பேனல் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மேலே கவர் போட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டிக்கர் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கரையுமே ரொம்ப மைனூட்டாக பார்த்து இந்த ஓரத்துல எல்லாம் கட் பண்ணி அவங்க வந்து பேஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப சூப்பர். இந்த ஸ்டிக்கர் வந்து காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு 150 பேக்கேஜ் போட்டு கொடுத்தாங்க. எனக்கும் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிளாக்கில் கொஞ்சம் நல்லா திக்காகவே போட்டான், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் சின்ன அது மாதிரி தான் போட்டோம். ஸோ இந்த ஷாப்பிங் அதுக்கப்புறம் வாங்குறது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு.
ஸோ வீட்லேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், தண்ணி சமைக்க வேணாம் வெளில வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு நான் வெளில போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, என் லன்ச் பேக்கு வாங்கினதில்லாம் வீட்டுக்கு வரவங்க தூக்கிட்டு வராங்க. கதவை ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், ஜெய்க்கு அவங்க பாட்டி வந்து டின்னர் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே ஒரு இது பண்ணுவான், அப்புறம் ஹக் கொடுக்கும், முத்தம் கொடுக்கும், அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். ஸோ பாருங்கள், சாப்பாடு வாங்கிட்டு இருக்கு. அவன் சாப்பாடு விட்டுறப்ப அப்படி தான், வீட்டில் வந்து தோசைக்கல்லாம் நம்ம தோசை ஊற்றுறோம் இல்லையா, அவருக்கு அந்த தோசைக்கல் கரண்டி கிண்ணம் எல்லாம் அவர் சுற்றி இருக்கணும். அவ்வா கொடுக்க போதான். இது அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் கிடையாது, வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ இன்றைக்கி. அம்மா கவ்வா தேங்க் யூ. இந்த பக்கம் அங்க பிளைன் கிஸ் கொடுங்க. ஓகே போதும் போதும் போதும். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ண போனாலே ஜெய் வந்து டவலை தூக்கிட்டே வந்து கொடுத்துருவான். நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். சார்கோலில் தான் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா கிளீன்சர் ஆகிடும். உங்களுக்கு பிம்பிள்ஸ்லேருந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எங்கள் மாமியார் வந்து என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் பார்க்குறாங்க. வாழைக்காய் 2 10 ரூபா தான், இந்த வாங்கியிருக்கிறது எல்லாமே 10 ரூபா காய்கறி தான். கத்திரிக்காயும் 10 ரூபா பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குதுன்னு. எலுமிச்சம் பழம் 10 ரூபா, கோவக்காய் 10 ரூபா, கொத்தவரங்காயும் 10 ரூபா, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காலிஃப்ளவர் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தது, 20 ரூபா 30 ரூபா அது மாதிரி. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி நல்லா 2 வாரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழுக்காயிட்டு. பார்த்திங்கன்னா நிறைய குப்பை தான், அது பேர் என்ன கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச காயெல்லாம் அப்படி அப்படியே கடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் மேம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக ஃப்ரிட்ஜில் அந்த செல்ஃபெலாம் வந்து சும்மா லைட் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு காய் வைக்கிறத மட்டும் இப்போ எடுத்து கழுவி வச்சிடலாங்கிறதுக்காக. ஃப்ரிட்ஜு தான் ஜெய்க்கு வந்து ஏசி, எப்போ ஓப்பன் பண்ணாலும் போய் நின்றுக்கிட்டு நல்லா ஜில்லுன்னு காற்றுங்கிறதுக்கு தான் போவார். அங்கே அவருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வேலையே செய்யக்கூடாது, நமக்கு வேலை செஞ்சால் பெரிய வந்து அட்டண்டர் ஹெல்ப்பர் எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து ஜெய் ஆதித்யா தான். எட்டவே இல்லை, மேலே எக்கிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க எப்படி குழந்தைக்கு வந்து பால் குடிக்க நப்பாட்டுறது அப்படின்ட்டு. 1.5 வயசு போதும் குழந்தைங்களுக்கு இப்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தே இருக்கும், அதுக்கப்புறம் வெறும் தண்ணி தான். பட் ஆனால் 1.5 வயசு வரையும் தாய்ப்பால் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்க மாட்டாங்க. நடப்பால் வந்து ரொம்ப ருசி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பால் குடிச்சிட்டே இருப்பாங்க நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து 1.5 வயசு வரையும் பால் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜெய் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் பாலில் வந்து அதிகமாக வந்து சுரந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நிறையா வந்து கன்சீவாக இருக்கும்போதும் பூண்டு, அதுக்கப்புறம் நிறையா சாப்பிட்டேன் மீன், இது மாதிரிலாம் வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டே இருந்ததுனால ஜெய்க்கு வந்து பால் அதிகமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பால் வந்து நுப்பாட்டிட்டு ஜெய் வந்து மறந்துட்டோம். ஆக்சுவலாக 2 நாள் வந்து ஆக்சுவலாக ஊருக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் வர மாதிரி தான் எங்கள் மாமியார் வந்து ஜெய் அழைச்சிட்டு போனாங்க. பட் நான் தான் இல்லை நைட்டு இருக்கட்டும் பாலை மறக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சேன். நம்மளே கட்டுப்படுத்தி தான் குழந்தைய வந்து மிஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, பாலை மறத்தாக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த 2 வாரம் வேலைக்கு போகிற 2 வாரம் டே ஃபுல்லாக பாலை நிப்பாட்டிட்டு நைட்டு வந்தோன்னே கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் நைட்டும் கட் பண்ணுற மாதிரி அவனை வந்து 2 நாள் பிரிஞ்சிருந்தேன். 2 நாள் அமைதியாக தான் இருந்தான். ஜெய்யோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பசங்க இருந்தாங்கன்னா அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். ஆனால் வந்த உடனே கதவை திறக்கிறாங்க மாமியார், தாவி குடிச்சிக்கிட்டு பாசத்தில் வரல, அந்த பால் ஏக்கத்துக்கு வந்து அம்மா அம்மானுச்சு. பட் அதையும் கட்டுப்படுத்தி கொடுக்கல, எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த பால் வந்து கட்டி கொள்ளையா ரொம்ப டைட்டாக போயிட்டு பால் அதிகமாக சுரக்க சுரக்க அப்படியே இருந்துச்சு. பட் அது மட்டும் இல்லாமல் நான் பம்ப் பண்ணி நிறையா எடுத்தேன், பட் ஆனால் கட்டி ஆகிடுச்சு ரொம்ப. அதுக்காக வந்து கொஞ்சம் சுட்டு தண்ணி ஒத்தர எடுத்து பம்ப் பண்ணி விட்டுட்டு தான் இருந்தேன். மல்லிகை பூச்சி கட்டுறது, அப்புறம் முட்டை கோஸில் மல்லிகை பூச்சி, அதுக்கப்புறம் டைட்டாக ட்ரெஸ் போடுறது, இது மாதிரி பண்ணியுமே கொஞ்சம் நிற்கலை. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்ச பயமும் சரி, நெக்ஸ்ட் குழந்தைக்கு பால் இருக்காது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மெடிக்கல் ஷோரில் வந்து ஹார்மோன் ஸ்டாப் பண்ணுறது, அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் இல்லையா, அதுக்கான டேப்லெட் வாங்காமல் இந்த மாதிரி பால் கட்டுதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கி போட்டேன். அப்புறம் பால் கட்டி நின்று பெயினும் நின்றுடுச்சு. இப்போ ஜெய்க்கு வந்து 2 வாரமும் பால் கொடுக்கல, சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி டின்னர் பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா தான். ஸோ பரோட்டா சாப்பிடக்கூடாது, பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பரோட்டா சாப்பிட்றோம். இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாகச்சு, கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு, வெளில போயிட்டு இருந்தது. அதனால் வந்து கடையில் பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டாச்சு. ஜெய்யுக்கு வந்து முன்னாடி தோசை, அவர் நடுவில் உட்கார வச்சு எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டுருப்பார். பரோட்டா வச்ச சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு வந்து வெஜ்ஜு குருமா.
அப்புறம் அசிஷன் நம்மளோட நைட் ரொட்டின்லாம் முடிஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பு பாத்திரம்லாம் துடைச்சதுக்கப்புறம் ஜெய்க்கு வந்து நைட்டுக்கு வந்து பால் ஆற்றி வச்சிடறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நைட்லாம் பால் கொடுத்துருப்போம் இல்லையா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், படுத்துக்கிட்டே குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துருப்போம். இவன் மறக்கடிச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து பசி வந்துடும். நைட்டு நல்லா சாதம் கொடுங்க, சாதம் பிடிச்ச சாப்பாடெலாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பசி எடுக்காது. நான் ஒரு வாரம் வந்து பாலை காய்ச்சி காய்ச்சான் ஜெய்க்கு கொடுத்தேன். அவன் அழுதப்பெல்லாம் வந்து நான் பார்த்துப்பேன், அவங்க அப்பா போய் காய்ச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. நடுவில் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து வெளில போயிட்டாங்க ஒர்க் விஷயமாக, அப்போ நான் வந்து ஃப்ளாஸ்கில் இது மாதிரி ஊற்றி வச்சு கொடுத்தேன். அந்த பழக்கமும் இப்போயும் வந்துருச்சு, ஃப்ளாஸ்கில் வந்து சூடாக ஆற்றி அதில் சர்க்கரை போடாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது, ஜீனி கொடுக்காமல் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை கொடுங்க. நீங்கள் அவ்வளோதான், கிச்சன் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே நைட் ஒர்க்கு முடிஞ்சிட்டு ஜெய்யோட ஐட்டம்ஸ் ரெடி ஆகிட்டு ரெண்டு டம்ளர் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ பாத்திரம்லாம் விளக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாருமே படுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.